இன்னைக்கு மார்கழி டே 19 இல்லையா? ஆமா. சரி, முதல்ல பாசுரத்தோட ஆரம்பிப்போம். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்து அலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய் மைத்தடங்கண்ணினாய் நீ உன் மணாலனை எத்தனை போதும் துயிலெழவொட்டாய் கான் எத்தனை ஏலும் பிரிவு ஆற்ற கில்லாயால் தத்துவம் என்ற தகவு ஏலோர் ரெம்பாவாய். இன்னைக்கு குத்து விளக்கெரியன்னு பாசத்துல குத்து விளக்கு கோலம் போட்டுருக்கலையா? இது வந்து ஃப்ரீ ஹேண்ட் கோலம், நம்ம புள்ளி வச்சு போட்டிருக்கோம். சரி, கதையை சொல்லிட்டு, அதாவது அவ நப்பின்னையும் பெருமானும் உள்ள இருக்கா இல்லையா கிருஷ்ணன். ஸோ இப்போ அவளை எழுப்பி கதவை திறக்கணும் இல்லையா, அதுக்கு இந்த ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம். அது டீட்டெயில்டாக போகிறது இந்த பாசுரம். ஷார்ட்டாக வந்து அந்த ரூம் எப்படின்னா குத்து விளக்கு எரிய, அப்புறம் யானையோட தந்தங்களான கட்டில்ல அந்த மிருதுவான பஞ்சு மெத்தையில் கொத்து பூக்கள் சூடின, அதாவது முக்கார் இந்த பூவை வந்து நப்பின்ன தலையில் இது பண்ணால் அது வந்து மறந்துடும். அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கிற உனக்கு உறங்குகிற கண்ணா அதை சொல்கிறா, கண் மூடி உறங்குறத எங்களோட பேசு அப்படிங்கிறா, கண்ணனை பேசுங்கிறா. ஏன்னா வந்து இவ கதவு திறக்க போச்சே அவர் வானாங்கிறதும் அது கதை தான். ஸோ அது என்னன்னா பேசுன்னு கேட்குறா. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, மை தீட்டி அழகிய கண்ணுடைய நப்பின்னி எவ்வளோ ஆனாலும் உன்னோட கணவராகிய கண்ணனை வந்து தூக்கத்துலேருந்து எழுப்ப மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்கிறா. ஒரு க்ஷணமும் வந்து அவரை வந்து பிரிந்திராமல் உன் கணவர் பிரிந்திட முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும், ஆனால் அதுக்காக அதை வந்து ஸ்வரூபத்துக்கும் சுபாவத்துக்கும் பொருந்தாது, உன்னோடத்துக்கு பொருந்தாது. தாயாரான உன் கண்களுக்கு மை மட்டுமா அழகு, உன்னோட கருணையும் காருணியும் தான் அழகு, நீ எங்களுக்கு வழிகாட்டியாயிரு. ஸோ உன் மூலமாக நாங்கள் வந்து உங்கள் ரெண்டு பேரையும் அடையணும்னு பிரார்த்திக்கணும்னு சொல்கிறான். இது வந்து சிம்பிள் கோலம் இல்லையா? ஆமாம், இது வந்து ஃப்ரீ ஹேண்ட், நம்ம புள்ளி வச்சு போட்டோம். ஆமாம் சொன்னேன், இப்போ புள்ளி இல்லாமல் இப்படியும் போடலாம், இதுலேயே பல வகையாக போடலாம். இப்போ நான் ரெண்டு மூணு மாடல் இருக்கேன், இதே குத்து வழக்குலேயே நம்ம மாடல் மாற்றிக்கலாம். ஆமாம், சைடில் வந்து தொங்குற ரெண்டு வழக்கு அந்த மாதிரி. ஆமாம், நடுவில் வந்து தாமரை பூ கொடுத்துட்டோம் இந்த பூக்கள் அப்படின்ட்டு வர்றனால இல்லையா? ஆமாம். ஸோ இந்த கலர் கொடுத்து போனோம்போ கலர் கொடுக்காமே கொடுத்துக்கலாம் இல்லையா? அந்த குளத்தில் கொடுத்துக்கலாம், ஒயிட்லேயே நீ டிசைனாக போட்டுக்கலாம். நம்ம வந்து குத்து விளக்கு மலர்னு சொல்லும்போது அந்த பூனால் ரெண்டு ஜாயின் பண்ணி இன்றைக்கி போட்டோம் அப்படி. நம்ம வெறும் ஒயிட்லேயே பூ கொடுத்தா கூட நன்னாக தான் இருக்கும் கோலம். சரி, இன்னையோட வீடியோமும் பாசுரம் எக்ஸ்ப்ளனேஷனும் முடிஞ்சிருக்கு இல்லையா? நாளைக்கு இன்னொரு வீடியோமும் இன்னொரு பாசுரம் எக்ஸ்ப்ளனேஷனும் இன்னொரு வீடியோ போட்டுருக்கோம்.